Hi guys. Hi hey, guys. எல்லாரும் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். நல்லா படிக்கணும். சொல்லு. இது என்னமா? இது பேர் என்ன? மேப். என்ன மேப் இது? இது ப்ளூ மேப். ப்ளூ மேப். அதாவது வேர்ல்ட் மேப். சொல்லு. மேப். ஆ வேர்ல்ட் மேப். இது என்னது? இந்தியா. இந்தியா இந்தியா என்ன இந்தியா வந்து आवर कंट्री சொல்லு அவ தண்ணிக்கு நம்ம நாடு நம்ம நாடு ஓகே எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு हाय எல்லாரும் தூங்காம படிங்கன்னு சொல்லு தூங்கா படிங்க ஓகே பை 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 ஆதவேச் எஸ் இந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய மோட்டிவேட்டர் எனக்கு நான் படிக்கலனா கூடப்பா இன்னைக்கு படிக்கலையா அப்படிን கேப்பா ஆனா படிக்க கொண்டேனா அப்பா வா தூங்கலாம் அப்படிம்பா கொஞ்ச நேரம் வந்து கூட விளையாடும்போது சும்மா சிரிக்கிறேன் சும்மா சிரிக்கிறேன்

நிறைய சிலபஸ் அப்டேட்லாம் வந்தனால ஒரு டிஸ்கஷன் இருக்கு யூடியூப்ல இந்த சிலபஸ் வந்து மறுபடியும் நீடிக்குமா இல்லை இதிலேருந்து மாற்றங்கள் கொண்டு வந்துருவாங்களா ஃபஸ்ட்டு தமிழ் இல்லைனா இந்த இங்கிலீஷ் இல்லைன்னா மறுபடியும் இங்கிலீஷ் இருக்குன்றாங்க அப்புறம் தமிழ் தகுதி தேர்வுன்றாங்க திருக்குறள்ன்றாங்க திருக்குறள் இல்லைன்றாங்க நிறைய என்னமோ கசகசுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருமா அப்படின்னு நம்ம நிறைய டவுட்ல இருக்கும் இதில் வந்து ஒரு இளைஞர் வந்து டிஎன்பிசி போர்டுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் எழுதிருக்காரு அதாவது அன்புடன் எழுதும் கடிதம் சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் வந்து லாக்டவுனில் வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டோம் வேலை கிடைக்கும் லாக் லாக்டவுன் வந்து அதை கெடுத்துருச்சு அதெல்லாம் சிலபஸ் அப்டேட்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அதெல்லாம் நாங்கள் படிச்சு சொன்னோம் இப்போ திரும்பவும் தமிழெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க பொது தமிழ் அப்படிங்கிற ஆட் பண்ணியிருக்கீங்க இதுலேயும் அதே படிச்சது அப்படின்னு நிம்மதி ஆனாலும் இந்த இங்கிலீஷ் தகுதி தேர்வு இதெல்லாம் வந்து நிறைய டவுட்டாகவே இருக்கு சிலபஸ் வந்து முழுசாவே வந்து நீங்கள் கொடுக்கல பிக்சடாக கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுது எழுது எங்களுக்கு ஸோ அதை வந்து எப்போ எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தன்னுடைய குமுறர்கள் வந்து ஒரு கடிதமாக எழுதியிருக்காரு ஆக்சுவலாக நிறைய அப்டேட்ஸ் தான் இருக்குது பட் அரசு பணியாளர் தேர்வாணையம் என்ன முடிவு பண்ணதோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதுதான் ரூல் ஸோ நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் மேபி அப்டேட் வரலாம் வருதா இல்லைன்னு பார்க்கலாம் ஆர் டூ டேஸில் இல்லை இதுதான் ஃபிக்ஸ்டாக அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன எது ஃபிக்ஸோ இல்லையோ நமக்கு வந்து இந்த பேசிக் சிலபஸ் ஒன்று இருக்குங்க அதாவது சயின்ஸு இந்த ஜியாகிரஃபி இந்த எக்கனாமிக்ஸு இதெல்லாம் மாறப்படுவதில்லை என்றைக்குமே நம்ம தான் இருக்கணும் ஸோ அதனால் நம்ம வந்து படிக்க வேண்டிய டாபிக் நம்ம படிச்சிட்டே இருப்போம் இன்றைக்கி நான் வந்து ஜியாகிரஃபி எடுத்திருக்கேன் ஜியாகிரஃபி டென்த்து ஜியாகிரஃபி லெவன்த் டெவல்த்லாம் அப்படி கொஞ்சம் ஓரம் கட்டிட்டேன் டென்த்தெலாம் படிப்போம் டென்த்தில் வந்து என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் அமைவிடம் நிலத்தோற்றம் காலநிலை வேளாண்மை வளங்கள் மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு இந்த மாதிரி டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சிலபஸில் கவர் ஆகுதுங்க அமைவிடம் இயற்கை அமைகள் பருவ காலம் காலநிலை நீர்வளங்கள் ஆறுகள் அப்புறம் அந்த போக்குவரத்து மக்கள் தொகை நடத்தி தகவல் தொடர்பு முதற்கொண்டு இந்த மாதிரி அந்த டென்த் புவியில் இருக்கிற மோஸ்ட் டாப் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது நீங்கள் வந்து டென்த் சிலபஸ் படிச்சிங்கனாவே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஜியாகிரஃபியில் ஓகே காய்ஸ் வாங்க பார்க்கலாம் முகம் வெள்ளைத்தால் அது முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணி இதழிச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அது தீர்த்தங்கள் நீ செய்தாய் கண்ணி அங்கே பார்த்து ஓகே பாய் இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு வந்து பிறந்ததுலேருந்து நாங்கள் பாடுவோம் அவளுக்கு அப்புறம் டிவியில் போடலாம் அது கூடவே பாட ஆரம்பிச்சிடுவா அந்த அவ்வளோ லைக் பண்ணுவாங்க அந்த பாட்டை இந்த சாங் வந்து ஒரு மெஸ்மரைசிங் சாங் அப்படின்னு தான் சொல்லணும் வாய்ப்பு இருந்தால் நீங்களே கேட்டு பாருங்க இன்றைக்கி வந்து டென்த்து ஜியோகிரபி போயிட்டுருக்கு இருக்கு டென்த்து ஜோக்ராஃபியில் இந்தியாவோட அமைவிடம் மற்றும் அந்த இமயமலைகள் சமவெளிகள்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப டீப்பான ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமினேஷனுக்கு தென் இன்றைக்கி ஒரு மே நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஜியாகி படிக்கிறீங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு அட்லஸ் இருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி மேப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இந்தியாவுடைய அந்த பிளேஸஸ் எல்லாம் மைண்டில் எடுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே டென் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி டூ ஹவர்ஸ் படிச்சிருக்கேன் இதனால் டூ ஹவர்ஸ்க்கே தூக்கம் பயரும் சொக்குது ஓகே இப்போ நேரமாக படுக்கிறேன் காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் கண்டிப்பாக நேரமாக இருந்துச்சுடுவேன் இருந்துச்சுன்னா உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்